ஒருவேளை இதை நம்ம கண்டுபிடிக்கலனா என்ன ஆகும்? பிளாஸ்டிக். இது ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு. ஆனா இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இப்ப நம்ம கடல் முழுக்க நிரம்பி வழியுது. அதோட பல ஆயிரக்கணக்கான திமிங்கிலம், பறவைகள், ஆமைகளை இது சாகடிச்சுட்டு இருக்கு. நம்மளை சுத்தி எவ்வளவு பிளாஸ்டிக் இருக்கு? இது இல்லாம எப்போ போல நம்மளால நார்மலா இருக்க முடியுமா? பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் அகற்றினா எத்தனை விலங்கினங்களை நம்ம காப்பாற்ற முடியும்? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார் கேலக்சி தமிழ். ஒருவேளை பிளாஸ்டிக் கண்டுபிடிக்காம இருந்தா என்ன நடக்கும்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க யூஸ் பண்ற இந்த பிளாஸ்டிக் பை ஆயில் இல்ல நேச்சுரல் கேஸ கெமிக்கல் மூலமா பதப்படுத்தி தான் உற்பத்தி பண்றாங்க. நீங்க இதை கிழிக்கலாம், இதை எரிக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை நீங்க தூக்கி கூட வீசலாம். ஆனா நம்ம சாப்பிடுற இந்த பிரெட் கெட்டு போகிற மாதிரி இந்த பிளாஸ்டிக் கெட்டு போகாது. 1950ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம 6.3 பில்லியன் டன் பிளாஸ்டிக்கை உருவாக்கி இருக்கோம். இதுல வெறும் 9% தான் நம்ம ரீசைக்கிள் பண்ணியிருக்கோம். அதோட 12% தான் இப்ப வரைக்கும் எரிக்கப்பட்டிருக்கு. இதனால இப்ப நம்ம பூமியில 4.9 பில்லியன் பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையும் ஒரே இடத்துல குவிச்சு வச்சா இந்த பிளாஸ்டிக் ஒரு மலை மாதிரி இருக்கும். அது மவுண்ட் எவரெஸ்டை விட பெருசா இருக்கும். இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாம் கடைசியில கடல்ல தான் போய் சேருது. இந்த ஜீரணிக்க முடியாத சிந்தட்டிக்க சாப்பிட்ற உணவுன்னு நினைச்சிட்டு தவறுதெல்லாம் சாப்பிட்றதால கடல் வாழ் உயிரினங்களை எல்லாம் இந்த பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்கு. இந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில இருந்து ஒழிச்சிட்டா இதால அழிஞ்சிட்டு இருக்கிற நூற்றுக்கணக்கான கடல் வாழ் உயிரினங்களை நம்ம காப்பாத்தலாம். ஆனா நமக்கு என்ன ஆகும்? பிளாஸ்டிக் இல்லாம நம்மளோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம எந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கோம்? நீங்க உங்களோட ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போற பிளாஸ்டிக் லஞ்ச் பாக்ஸை மாத்தினாலும், இல்லை உங்களோட மளிகை பொருட்களை இந்த ரீயூசபிள் ஷாப்பிங் பேக் யூஸ் பண்ணாலும், இந்த பிளாஸ்டிக்கை உங்களால 1% கூட ஒழிக்க முடியாது. ஏன்னா பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்க குடிக்கிற இந்த அலுமினியம் கேன்ல கூட பிளாஸ்டிக் கலந்து தான் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் மட்டும் இல்லைன்னா இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வெறும் 3 நாளில் இந்த கேனை அரிச்சிரும். இந்த பேப்பர் கப்ல கூட மெலிசான அளவில் ஒரு பிளாஸ்டிக் கோட்டிங் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதனால தான் இதில் டீ காஃபி எல்லாம் உங்களால் குடிக்க முடியுது. பிளாஸ்டிக் இல்லைன்னா டீ பேக்ஸும் இருக்காது. ஏன்னா இந்த டீ பேக் எல்லாம் பாலித்தீனால சீல் பண்ணியிருக்கு. பிளாஸ்டிக் இல்லாமல் இந்த கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ ஷாப்பிங் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம குடிக்கிற தண்ணீர், அதோட மற்ற ட்ரிங்க்ஸ் எல்லாம் இப்போ கிளாஸ் பாட்டிலில் தான் வரும். சிக்கன், பர்கர், சீஸ் இதெல்லாம் நீங்கள் பேப்பரில் பேக் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட மளிகை பொருட்கள் எல்லாத்தையும் பேப்பர் பேக் இல்லைனா இந்த அட்டைப்பெட்டியில் பேக் பண்ணலாம். பிளாஸ்டிக்கில் பேக் பண்ணுறதால நமக்கு ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, இது நம்ம உணவை ரொம்ப நேரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும். பிளாஸ்டிக் இல்லாததால் உணவுகளை எல்லாம் பதப்படுத்தி வைக்க முடியாது. இதனால் நமக்கு தேவையான உணவுகளை நம்ம லோக்கல்லையே உற்பத்தி பண்ணணும். அதோட இதில் பெரும்பாலான உணவுகள் அந்தந்த சீசனில் மட்டும்தான் இனிமேல் கிடைக்கும். இந்த ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம நிலத்திலேயே நிரப்பலாம். இதனால் நம்ம சுற்றுச்சூழலுக்கு நல்லது. பிளாஸ்டிக் இல்லாததால் நம்ம துணிகள் எல்லாம் இப்போ லிமிட்டடாக தான் இருக்கும். இந்த பாலிஸ்டர் சாக்ஸ், நைலான் ட்ரெஸ், இந்த அக்ரிலிக் ஸ்வெட்டர்ஸ், அப்புறம் குளிருக்கு யூஸ் பண்ணுற இந்த ஜாக்கெட் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் பை சொல்லிடுங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்கிற இந்த பாதுகாப்பான உடைகள் இனிமேல் இருக்காது. பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் ஒயர் பாதுகாப்பாக இருக்காது. உங்களோட ஃபோன், கம்ப்யூட்டர் உருவாக்க இந்த சீப்பான சர்க்கியூட்ஸ் இனிமேல் இருக்காது. 1907 லியோ பேக்லாண்டுன்னு ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட் தான் இந்த பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சாரு. அந்த பிளாஸ்டிக்கோட நேம் பேக்லைட். 1910 தான் எலக்ட்ரானிக்ஸில் முதல் முறையாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாங்க. பிளாஸ்டிக் மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாம் 1870 வாழ்கிற மாதிரி தான் இப்போவும் இருந்திருப்போம். இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரில் மின்சாரம் பாயாமல் இருக்க ஆபத்தான அரக்கும் அதோட ரப்பரும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இது நீண்ட நாள் நீடிக்காது. இப்போ நம்ம உருவாக்கின இந்த சீப்பான எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இனிமேல் நமக்கு கிடைக்காது. இந்த யூஸ் அண்ட் த்ரோ காஃபி கப்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ், டூத் ப்ரஷஸ், அதோட மற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் இல்லாததால் அட்லீஸ்ட் இப்போ நம்ம பூமியை மாசுபடுத்த மாட்டோம். அதோட 700 வகையான கடல்வாழ் உயிரினங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவால் இனிமேல் பாதிப்பு வராது. உங்ககிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் யாராவது எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் கென்யா அல்லது பங்களாதேஷ் நாட்டுக்கு குடியேறலாம்.
ஏன்னா இந்த நாட்டில் பிளாஸ்டிக் பேன் பண்ணியிருக்காங்க. இந்த கண்ட்ரீஸில் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணுறது இல்லீகல். அதோடு இந்த அழகான புழுக்களை செல்ல பிராணியாக உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குறத பற்றியும் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா இந்த 6000 புழுக்களால் வெறும் 1 மணி நேரத்தில் ஒரு பிளாஸ்டிக் பேக்கை சாப்பிட முடியும்.